Please subscribe Sadhguru Sai Creations. நாள்பட்ட பிணிகள் நோய்கள் நாள்பட்ட வியாதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கர்மாவை சார்ந்ததா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதுவே நெகட்டிவிட்டி உள்ளதா இல்லை வந்து ஏதாவது வந்து யாராவது பண்ணியிருப்பாங்களா இல்லை கந்திருஷ்டியா நம்ம இறை சிந்தனையோடு நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்ட வேண்டும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய நோய்களை விரட்ட வேண்டும் என்ற ஒரு ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் கை கண்ட ஒரு பரிகாரம் தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் விளக்கு போட்டு வந்துகிட்டே இருக்கலாம் இதை போட 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 பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாதிகள் குறையும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் பொழைச்சிக்கலாம் பெட்ஸிக்காக இருக்கிறவங்களுக்கு இல்லை கண்ணையும் முழிக்கலை அவங்க கோமாவில் இருக்காங்க அந்தமாரி இருக்கிறவங்களுக்கு இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றல் மண்டையில் ஏற்படும் அவங்களோட சுவாசம் போக போக உள்ள நியூட்ரான்ஸ்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு உணர்வு கிடைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியமானது நாள்பட்ட பிணிகள் நோய்கள் எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு கோயில் குலகம் சுற்றியாச்சு என்னென்னமோ பண்ணியாச்சு ஆனால் அந்த நோய் மட்டும் தீரவே இல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இது கர்மாவாக இருக்குமோ இல்லை ஆன்மாவில் இருக்கக்கூடிய பிணிகளாக இருக்கட்டுமோ இல்லை வந்து பிள்ளை சூன்யங்களாக இருக்கட்டுமோ இல்லை கந்திருஷ்டியாக இருக்கட்டுமோ பல கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் கொண்டுகிட்டு இருக்கும் இந்த நாள்பட்ட வியாதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கர்மாவை சார்ந்ததா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதுவே நெகட்டிவிட்டி உள்ளதா இல்லை வந்து ஏதாவது வந்து யாராவது பண்ணியிருப்பாங்களா இல்லை கந்திருஷ்டியா எதுவும் எதுவுமே நமக்கு பலிக்கலையே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு விடை உண்டு எது இந்த இத்தனை அத்தனையுமே உண்டு இல்லாமையும் இருக்கலாம் உங்களுடைய சுபவீனமாக இருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு உள்ளக்குள்ளே எனர்ஜி இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு நோய்வாய்ப்பட்ட தன்மை அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ரீஜெனரேட்டிக் ஆகக்கூடிய ஸ்டாமினா இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை மெட்டபாலிசம் குறைவாக இருந்திருக்கலாம் என்ன காரணம்னாலும் இருக்கலாம் ஆனால் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொதுவாக அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டு நம்ம இறை சிந்தனையோடு நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்ட வேண்டும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய நோய்களை விரட்ட வேண்டும் என்ற ஒரு ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் கை கண்ட ஒரு பரிகாரம் இது வந்து ஆன்மீகத்தோடு ஒன்று வந்து கழிப்பு பரிகாரம் இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தெய்வத்திட்ட நம்ம புடைச்சிடணும் இந்த நாள்பட்ட வியாதிகள் நம்ம என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு வேலைக்கே ஆகலை இது குணமே ஆகலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பைரவரை பற்றண்டு பற்றி கொள்ள வேண்டும் பைரவர் கோயிலுக்கு நம்ம விளக்கு போட ஆரம்பிக்கணும் என்றைக்கு தேய்பிரை அஷ்டமியில் நீ விளக்கு போட்டு வந்துகிட்டே இருக்கலாம் இதை போட 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 பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாதிகள் குறையும் பெருவியாதிகளாக இருக்கட்டும் சிறு வியாதிகளாக இருக்கட்டும் என்னென்ன விடை தெரியாத ஒரு காணக்கிடக்காத ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பைரவரை பற்றி கொள்ள வேண்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கோயில்களுக்கு வியாதிகளை போக்க கோயில்கள் இருக்கிறது ஆனால் பைரவரை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய எல்லா வகையான வியாதிகளையும் சீக்கிரம் குணம் செய்யக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் மனோபலம் கிடைக்கும் நான் சொன்னேன் இல்லையா இம்யூனிட்டிக்கு மெட்டபாலிசம் அப்போது ஒரு சயின்ஸுக்கும் கோயிலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது பைரவரை நம்ம வணங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் சக்தி ஓட்ட பாதையில் பஞ்சபூதம் மேம்படுத்தப்படும் பஞ்சபூதம் மேம்படுத்தப்பட்டிங்கனாக்கா உங்களுடைய நாடி நரம்புகள் தசைகள் எல்லாம் வலுபெறும் அப்போ மெட்டபாலிசம் தானாக இம்ப்ரூவ் ஆகும் பாருங்கள் ஆன்மீகத்துக்குள்ளார ஒருத்தர் நம்பிக்கை வச்சு போகும்போது அவனுடைய பாடி ஆட்டோமேட்டிக்காக எப்படி செல்ஸ் ரீஜெனட்டிக் ஆகுதுன்னா அவனுக்கு நம்பிக்கை என்ற மகா மருந்து தெய்வத்தின் அருளும் சேரும் பொழுது மெட்டபாலிசம் ஏறும் எப்படி நம்பிக்கைங்கும்பொழுது ஒரு சயின்ஸில் அவனுக்குள்ள ஒரு உந்துதல் கிடைக்கும் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைக்கும் ஒரு எந்தூசம் கிடைக்கும் ஆகா இதை பண்ண போகிறோம் இதை பண்ணிட்டா நமக்கு வந்து விடியகாலம் இருக்குதுன்னு கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க மண்டையில் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ நோய் வந்துருச்சு நோய் வந்துச்சுன்னு பயந்து 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 சைக்காலஜிக்கலாக அந்த கேட்டை மைண்டை அப்படி இறுக்கி டைட் பண்ணிவிடுவாங்க அப்போ உடம்பு உள்ள ஊசி போட்டாலும் சரி மருந்து சாப்பிட்டாலும் சரி உங்களை ஏற்றுக்க அவ்வளோதான் நமக்கு இந்த வியாதி அவ்வளோதான் இனிமேல் நம்ம பிழைக்கவே மாட்டோம் நம்ம இனிமேல் தேரவே மாட்டோம் கேட் லாக் பண்ணிடுவாங்க இதுதான் சைக்காலஜி கேட் லாக் பண்ணிட்டாங்கன்னா போடக்கூடிய இன்ஜெக்ஷன் கூட உடம்புல ஏறாது நம்ம இனிமேல் பிழைக்க மாட்டோம்னு இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க எங்கே உங்களுடைய ஆள் மனதில் பிரெயினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்கிறதா கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் தெய்வத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் இந்த மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது என்னடா சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஒருத்தர் நம்பிக்கையும் சரணாகதியும் ஒரு தெய்வத்தின் மீது வைக்கும் பொழுது அங்கே இந்த சக்தி கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட் ஓப்பன் ஆகிடும் மண்டையில் பிரெயினில் அந்த ஓப்பன் ஆகிடுச்சினாலே சக்தி ஓட்டம் கிடைச்சிடும் சக்தி பாதை கிடைத்துவிடும் எடுக்கிற மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் தேரவே மாட்டோம் எனக்கு இவ்வளோ நாள் தேரவே இல்லை இந்த வியாதி அப்போ பர்மனெண்ட்டாக அது க்யூர் ஆகாதுன்னு நீங்கள் கேட் இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் ஒரு வித்தங்களை உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே நிற்கிறீங்க வெளியில் உங்கள் ஃப்ரெண்டு வராரு வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டுருக்கீங்க கேட்டை பூட்டி வச்சுக்கிட்டு அவர் நானும் வரேன் வரேன்னு சொல்லுவார் நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அவர் அங்கேயே நிற்பார் நீ அவர் ஃப்ரெண்டு அங்கேயே தான் நிற்பாங்க கேட் பூட்டியே தான் இருக்கும் திறந்து விடணும் திறந்து விட்டால் தான் அவர் உள்ளே வர முடியும்
அதுமாரி தான் மைண்டால் எந்த ஒரு சிக்ஸ் அதாவது உங்களுக்கு வியாதி வந்தாலும் மைண்டை ஃப்ரீ வச்சுக்கோங்க, நம்ம தேறிடுவோம், நம்ம பொழைச்சிக்குவோம், இந்த மருந்து நம்மளை காப்பாற்றிடுங்கிற விஷயத்தை நம்ம கேட் ஓப்பன் பண்ணாதான் நம்ம சாப்பிடக்கூடிய எந்த ஒரு மருந்தாக இருக்கட்டும் அது உள்ளே சென்று அது வேலை செய்யும். இதனால தான் நாள்பட்ட வியாதிகள் க்யூர் ஆகாமல் போகிறதுக்கு காரணம் மைண்ட் பிளாக். அதை உடைக்கிறதுக்கு தான் பைரவருடைய சக்தி ரொம்ப ரொம்ப எல்லா சாமிக்குமே வேணால் கிடைக்கும், பைரவருக்கு அதீத சக்தி உண்டு. அப்போது பைரவருக்கு நீங்கள் விளக்கு போட்டு வரணும், இல்லைனா அவங்க சார்ந்தவங்க வீட்டில் உள்ளவங்க போடலாம், அவங்க பேர் சொல்லி அவங்க ஜாதக பேர் சொல்லி இல்லைனா ஏதாவது சொல்லி அவங்களுடைய. அப்போது பைரவருக்கு நம்ம தேய்பிரை அஷ்டமிலையும் இல்லை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா யார் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களோ அவங்கள பேரை சொல்லி இந்த மாதிரி இல்லைனா அவங்களே போய் முடிஞ்சாலும் பொறுமையாக போய் விளக்கு போடலாம். போட போட அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும்பொழுது அந்த கேட் ஓப்பன் ஆகிரும், ஓப்பன் பண்ணி அவங்க எடுக்கக்கூடிய மெடிசின் ஒர்க் ஆகும். அதாவது தெய்வ அருளும் கிடைக்கும் பொழுது பொருளாகிய அந்த விஷயங்கள் உள்ள அதான் மெட்டபாலிசம் இம்யூனிட்டி கிடச்சின்னு ஆட்டோமேட்டிக்காக தேர ஆரம்பித்த உடம்பு ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே பிரெயின் அதுக்கான வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், மூளை தானாகவே அதுக்குள்ள மெடிசினை கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம், அவனை தானாக எழுந்திரிச்சிக்குவாங்க கொஞ்ச நாளில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைரவருக்கு, அதாவது கோயிலுக்கும் நம்மளுடைய மைண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் உங்களுக்காக புரியறதுக்காக சொன்னேன். அதேமாரி நம்ம தேய்பிரை அஷ்டமியிலையும் செவ்வாய்க்கிழமையும் நம்ம பைரவருக்கு போய் விளக்கு போட்டுட்டு நம்ம வந்து சரணாகதியோடு என்னோடய வியாதி தீர வேண்டும் என்று நம்ம விளக்கு போட்டுகிட்டே வந்தோம்னாக்கா கண்டிப்பாக தீராத வியாதியும் தீரும். அப்போது நம்ம பைரவருக்கு விளக்கு போட்டுட்டு மூன்று மிளகு சதா மிளகு சாப்பிட்டா பகைவரை வீட்டுக்கும் போய் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. காரணம் மிளகுக்கு அவ்வளோ பேர் பெரிய சக்தி உண்டு. நம்ம விளக்கு போட்டுட்டு மூணு மிளகு மென்று சாப்பிடுவோம், மூணு மிளகு ஒன்றா சாப்பிட்டா உரைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒன்று ஒன்றா கூட சாப்பிட்லாம். இப்போ ஒன்று சாப்பிட்றீங்களா, ஒன் ஹவர் கழிச்சு ஒன்று போட்டு மென்று சாப்பிட்ருங்க. பைரவருக்கு விளக்கு போட்டுட்டு வந்த பிறகு கையில் மூணே மூணு மிளகு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், நீங்கள் பொழைச்சிக்கலாம். இல்லை எந்திரிக்கே முடியாமல் வெட் சிக்கில் இருக்காங்க, எப்படி சார் பண்ண முடியும்? அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப காரமாச்சுன்னு நெடியேறிடும், அப்படி கொடுக்க வேண்டாம். இந்த மூணு மிளகையும் அவங்க தலைமாட்டிலே வச்சுருங்க. ரொம்ப முடியாதவங்களுக்கு மென்று சாப்பிட முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சொல்லுங்கள். இடித்து பவுடராக்கி கொடுத்துருங்க, இல்லைன்னா உணவோடு கொடுங்க, சாப்பிட கொடுங்க. பெட்ஸிக்காக இருக்கிறவங்களுக்கு இல்லை கண்ணை முழிக்கலை அவங்க கோமாவில் இருக்காங்க அந்தமாரி இருக்கிறவங்களுக்கு இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றல் மண்டையில் ஏற்படும். அவங்களுக்கு தூங்க அவங்களோட சுவாசம் போக போக உள்ள நியூட்ரான்ஸ்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு உணர்வு கிடைக்கும். நார்மலாக வந்து பைரவருக்கு விளக்கு போட்டு சரணாகதியோடு செய்யும் பொழுது அவங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். தீராத வியாதியும் தீர்க்கும் பைரவ சங்கமம் அவரோட விளக்கு போடும் பொழுது எல்லா காரிய சக்தியுமே கிடைக்கும். வெறும் வியாதிக்கு மட்டும் கிடையாது, தடங்கல்களாக இருக்கலாம் போடலாம், எந்த ஒரு விஷயமும் தடங்கிக்கிட்டே போகுது அப்படிங்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். வியாதிக்காக நான் பேசும்பொழுது இப்படி சொல்கிறேன், தீராத வியாதி எவ்வளோ பேசிட்டோம் இவ்வளோ செஞ்சிட்டோம் இந்த வியாதி மட்டும் தீரலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படி இதெல்லாம் சூப்பராக வேலை செய்யும். இந்த பைரவருக்கு விளக்கு போடுங்க, தேய்பிரை அஷ்டமியில் போடுங்க, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில் கூட போடலாம். இப்படி போடும்பொழுது சரணாகதி இருக்க வேண்டும், அதில் நம்பிக்கை இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்கணும். பேஷண்ட் வந்து இதை சாப்பிட போகிறோம், நம்ம மருந்து எந்த மருந்து வேணாலும் சாப்பிட்டுட்டே வாங்க, ஆனால் இந்த மாதிரி விளக்கு போடும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட் ஓப்பன் ஆகிடும். கேட் ஐ மீன்ஸ் மைண்ட்ன்ற நம்ம பொழைச்சிக்கோன்ற நம்பிக்கை வந்துடும். நம்பி கை வச்சிட்டாலே போதும் அவங்க எழுந்திரிச்சி வெளில உட்காந்துருவாங்க, ஸ்டெமினா தானாக வந்துடும், மெட்டபாலிசம் தானாக வந்துடும், ஸோ எனர்ஜி தானாக வந்துடும். இந்த மூணு வந்தால் பஞ்சபூதம் எழுந்திரிச்சி உட்காந்துருக்கும், வாதம் பித்த கபம் சமமாக்கிடும். ஆக ஆட்டோமேட்டிக்கலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவாக ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் தாத்திரிகம் உள்ள ஒழிஞ்சிருக்கக்கூடிய சயின்ஸ், ஆன்மீகம். கடவுள் இல்லாத சக்தி அப்படின்னு சொல்ல முடியும், எதுவுமே கிடையாது. கடந்து உள்ளிருக்கும் சக்தி தான் கடவுள் சக்தி, அது எந்த ரூபத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் ஒரு மனிதனை எழுந்திரிச்சி உட்கார வச்சிடும். அதனால் ரொம்ப முக்கியமான பதிவு, நல்ல விஷயத்தை மற்ற ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.